இப்போ நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த டேஸ்ட் வந்து குலோப்ஜாம் மாதிரி இருக்கும் இது சாப்பிடும் போது, பட் ஆனால் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ பிரெட், சுகர், வாட்டர், ஆயில். நான் வந்து எனக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கேஷ்நட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து கேஷ்நட் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க எனக்கு நட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து கேஷ்நட் எடுத்திருக்கேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடை வச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னுடைய பிரெட்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பேன். நம்ம பிரெட்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுடணும். ஆயில் நல்லா சூடாக இருக்குது, ஸோ அதனால அப்படியே வந்து திருப்பி விட்டுடணும். அதை எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக எல்லா பிரெட்ஸையும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு எண்ணெயில் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். தவா ஃப்ரை வேண்டாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் வந்து சக்கரை வந்து கரையிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப இருக்க வேணாம். ஒரு கொதி வந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டுக்கு. ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி. கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம முந்திரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பாகில் பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குல்ல. முந்திரி எங்கன்னு தானே பார்ப்பீங்க, இதோ இங்கே இருக்குது. இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெசிபியை அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்